நட்புகளுக்கு என் வாழ்த்துக்கள். அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களை சுற்றி இருக்கிறவங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்லுவீங்க? அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, இனிமையானவங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? அதை ஏன் கேட்குறீங்க? நான் ஏதோ ஒரு என்னுடைய சூழல் இவங்க கிட்டெல்லாம் வந்து மாட்டிக்கணுமா போயிருச்சு அப்படின்னு சொல்லுவீங்களா? இதில் எதையுமே நிலையாக சொல்ல முடியாது, அதுதானே உண்மை. ஒரு நேரம் ரொம்ப அவங்களால உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தெரிகிற அதே நேரம் பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிடமே அவங்கள பற்றி இவங்களால நமக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கும், இவங்க நம்ப தகுந்தவங்க அப்படின்னு நினைக்கிற அடுத்த நொடியே ஏதோ ஒன்று மனதிற்கு வருத்த தரக்கூடிய விஷயம் நடக்கிற மாதிரி கூட இருந்திருக்கும். யாரையுமே நிலையாக இவங்க இப்படிதான்னு எடுக்க முடியலையே, இவங்க இப்படின்னு நம்ம நினைத்தோம்னா அதனாலேயே வேற ஏதாவது ஒரு விஷயம் சங்கடமாக நடந்து போயிருது அப்படின்னு மனம் குழப்பமாக கூட இருக்கும். ஏன் இப்படி இவங்க மாறிக்கிட்டே இருக்கிறாங்க? இவங்கெல்லாம் ஒரு மாதிரி நிலையாக இருக்கக்கூடாதா? இவங்களை நல்லவங்கன்னு எடுக்கிறதா, இல்லை இவங்க நமக்கு உள்ளவங்க இல்லைன்னு சொல்லி தள்ளி போகிறதான்னு தெரியாமல் மனது வந்து பல மாதிரியான எண்ணங்களை, முரண்பட்ட மாதிரி எண்ணங்களை, அவங்க முரண்பட்ட பிஹேவியர் தர்றாங்கன்னு உங்களுக்குள்ளே எலசி. உண்மையிலேயே அவங்க மாறுறாங்களா இல்லையாங்கிறது அடுத்த கட்டம். உங்களுடைய மனநிலை மாறிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத உண்மை அப்படிங்கிறது மனையியல். உங்களுடைய மனநிலை ஒவ்வொரு நொடியும், ஒரு நேரத்தில் எல்லாமே நல்ல மனநிலையாக இருக்கக்கூடிய அந்த நிமிடத்தில் எல்லாமே நல்லபடி நடக்குதுன்னு உங்களுக்கு தோன்றி இருக்கும். ஏதாவது முன்ன பின்ன மற்றவங்க உங்ககிட்ட பிஹேவ் பண்ணியிருந்தால் கூட அதை சர்வசாதாரணமாக உங்கள் மனம் கடந்து வந்திருக்கும். பரவாயில்ல, அதனால என்ன அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக கடந்து வந்திருக்கும். அதே நேரத்தில் உங்கள் மனநிலை சோர்வாக இருந்தால், உங்கள் உடல்நிலை சோர்வாக இருந்தால் ஏதாவது ஒன்று மற்றவங்க செய்யும்போது அது பெரிய விஷயமா தெரியும். அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் நீங்கள் காலையில் எழுந்தவுடன் தேநீரில் தங்கி போகிற ஒரு ஆடை மாதிரி நேற்றைய சம்பவங்கள், என்றோ நடந்த சம்பவங்கள் எழுந்த உடனே வரிசை கட்டி வந்து நிற்கும். இந்த மாதிரி முதல்லையே அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலைன்னா அதை சுற்றி நடக்கிற அடுத்த விஷயங்கள் அப்படியே அடுத்தடுத்து அடுத்தடுத்து இப்படியே எனக்கு எப்போதுமே நடக்குதுன்னு சொல்லி தேயிலா ஒன்னோட ஒன்று ஒன்று கோர்த்து அப்படி கோர்த்து கொண்டே போய் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சரியான முறையில் நடக்கலை அப்படி நெகட்டிவான எண்ணங்கள் அக்யூமுலேட் ஆகிட்டே வரும். அதனாலேயே மற்றவங்கள் மாறுற மாதிரி உங்களுக்கு தெரியும். அதாவது முதல்ல ஒரு நெகட்டிவான எண்ணம் இல்லாமல் இருக்கும்போது மற்றவங்கள நீங்கள் சரியான நல்லவங்களா இருக்கிறாங்க அப்படி மகிழ்ச்சியாக எடுத்திருப்பீங்க. ஒரு நெகட்டிவான எண்ணம் யார் மூலமாக அது வந்திருந்தால் இப்போ சுற்றி வரவங்க செய்கிறது பெரிய விஷயமா தெரியும். உதாரணமாக ஒரு குழந்தையை எடுத்துக்கிட்டால் ஒரு குழந்தை செய்யக்கூடிய ஒரு தவறை ஏதாவது ஒரு குடும்பம் வந்து நீங்கள் சாதாரணமாக எடுத்திருந்திருப்பீங்க. இதே உங்கள் மனசில் ஏதாவது ஒன்று கிடந்திருந்தால், ஏதாவது ஒன்று பிரச்சனையாக முரண்பட்டு கொண்டே உங்கள் மனசில் போராடிக்கிட்டே இருந்தால் இப்போ அந்த குழந்தையை எப்போது பார்த்தாலும் இப்படி தானே ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கும். எதை எடுத்தாலும் என்கிட்ட தான் கேட்கணுமா, இது எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குதுன்னு ஒன்று ஒன்றா ஏன் இப்படி கேட்குறாங்கன்னு ஒரு உங்கள் மனசில் வந்து எண்ணம் வந்திருக்கும். இதே இன்னும் இரண்டு மூன்று விஷயங்கள் நெகட்டிவாக உங்களுக்குள்ளே போக போக அவங்க பண்ணுறது ரொம்ப அதிகமாக பண்ணுறாங்க, இவங்களை எப்படி நான் திருத்த போகிறேன்னு தெரியலையேன்னு அதே ஒரு பெரிய விஷயமாக உங்கள் மனசில் எழுதுருக்கும். இது மாதிரி தான் ஏதாவது ஒன்று நெகட்டிவாக ஒன்று தூண்டி விட்டால் அதை அப்போதே ஃபிக்ஸ் பண்ணலைன்னு சொல்லி சொன்னால் அடுத்தடுத்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும். சரி, அப்போதே எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தோணும்போது நீங்கள் ஒரு விஷயம் எடுத்துக்கிறீங்க. நெகட்டிவான எண்ணங்கள் வந்து இன்னும் இன்னும் அதிகமான நெகட்டிவான விஷயங்களையே அட்ராக்ட் பண்ணு. லா ஆஃப் அட்ராக்ஷன், நீங்கள் பல முறை கேட்டிருப்பீங்க. இது நெகட்டிவான எண்ணங்கள் வந்து மீண்டும் மீண்டும் நெகட்டிவான எண்ணங்களை எப்படி அட்ராக்ட் பண்ணுதோ அதே மாதிரியே பாசிட்டிவான எண்ணங்கள் பாசிட்டிவான விஷயங்களையே அட்ராக்ட் பண்ணும். இதுதான் அந்த நெகட்டிவான பிரச்சனைக்கு இந்த பாசிட்டிவான விஷயத்தையே நீங்கள் தீர்வாக எடுத்துக்கிறீங்க. ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒன்று நெகட்டிவாக தோணும் போது உங்கள் மனதில் இயலாமையா நான் அதிர்ஷ்டசாலி இல்லை அப்படின்னு தோணினால் அடுத்த நிமிஷம் ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி நான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லி சொல்லணும். என்னால் இதெல்லாம் முடியாது அப்படின்னு தோன்றுன அடுத்த நிமிஷம் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லணும். சுற்றமோ நட்போ உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணின நிமிஷம் சுற்றமும் நட்போ என்னை ரொம்ப புரிந்து கொள்பவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கணும். வேடிக்கையாக இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை நான் எப்படி நினைக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படிதானே? இதில் உண்மையாக இருக்குன்னு நீங்கள் நினைக்க போகிற விஷயம் வந்து உண்மையாக இருக்குன்னு அப்படிங்கிறது இல்லை,
தவிர இதை ஒரு வேடிக்கையான விளையாட்டாகவே ஒரு பயிற்சியாகவே நீங்க செய்து பார்க்கலாம். இது உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்கிற அதே நேரத்துல இது உண்மையா இருக்காதா அப்படின்னு உங்க மனது ஏங்கும் பாருங்க. அந்த விஷயத்தை நீங்க திருப்பி திருப்பி நினைக்க ஆரம்பிங்க. நான் எப்படி இருக்கணும், என்ன சுற்றி இருப்பவர்கள் என்னோட எப்படி இருக்கணும் நீங்க விரும்புறீங்களோ, எதற்காக நீங்க ஏங்குறீங்களோ அதை ஒரு பயிற்சி மாதிரி நீங்க சொல்லி பார்க்கும்போது, எப்படி பல பாடல்கள் கேட்கக்கூடியவரா நீங்க இருந்திருந்தால், ஒரு ரெக்கார்டட் பாடலை கேட்கும்போது அந்த பாடல் இந்த வரிக்கு அப்புறம் இந்த வரி தானே வரும்னு எப்படி உங்களுக்கு ஆழ்மன அடுத்த வரியை கொண்டு வந்து சேர்க்குதோ, அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண படும்போது உங்களுடைய மற்றவர்களால் உங்களுடைய மனதில் ஏதாவது இயலாமையாக நெகட்டிவான எதிர்மறை எண்ணங்கள் வந்தால் கூட நீங்கள் இந்த பயிற்சி கொடுத்துருக்கிறனால அந்த எதிர்மறை எண்ணத்திற்கு அடுத்த வரியே நேர்மறை எண்ணம் உங்கள் தன்னாலேயே வந்துடும், ஆட்டோமேட்டடாக வந்துடும். இந்த நேர்மறை எண்ணம் உங்களோட மனதில் வர்றனால உங்கள் ஆள் மனது அதை அப்படியே எடுத்து அதை அட்ராக்ட் பண்ணும். எங்ககிட்ட கவுன்சிலிங்க்கு வந்த ஒருத்தர் அவங்களுடைய பிரச்சனையை வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸாக இருக்குது, அவங்கள அப்படியே சொல்ல விட்டோம். என்னென்ன ப்ராப்ளம் அவங்க அத்தனையும் சொல்லி முடித்த உடனேவே அவங்களுக்கு கொடுத்த முதல் தெரப்பியை, நீங்கள் இப்போ சொன்ன அத்தனை பிரச்சனைகளையுமே, பிரச்சனைங்கிற இடத்துல சவால் சேலஞ்ச், எனக்கு இந்த சேலஞ்ச் இருக்குதுங்கிற ஒற்றை வார்த்தையால் மட்டும் நீங்கள் மாற்றி அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அவங்க அந்த விஷயங்களையே திருப்பி பேச ஆரம்பிக்கும் போது முதல் சில இடங்களில் தடுமாறுறாங்க, பிரச்சனைங்கிற இடத்துல சேலஞ்ச் சவால் அப்படிங்கிற வார்த்தையே சொல்கிறதுக்கு. ஆனால் சொல்ல ஆரம்பித்த உடனே பேச பேச அவங்களுடைய சேலஞ்சு அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவங்களோட 50% மிச்சம் உள்ள விஷயங்களை அவங்களால சொல்லவே முடியலை. ஏன்னா சேலஞ்ச் சேலஞ்ச் சொல்ல சொல்ல அந்த வார்த்தை அதை சவால் அப்படின்னு நினைக்கும் போது அந்த சவாலை சந்திக்கக்கூடிய திறனை வந்து அவங்க உடல் வந்து தயாராகுது. உடலும் மனமும் தயாராகும் போது அவங்களுக்குள்ள அந்த தன்னாலேயே ஒரு ஸ்டாக்னிட்டி ஒரு ஸ்டாக்மா மாதிரி அவங்க வந்து தன்னாலேயே அவங்க கிட்ட ஒரு ஆற்றலும் தீர்வும் திறமை தீர்வு காணணுங்கிற அந்த திறமையும் முன்னால் வருது. அவங்களோட லுக்கில் பாசிட்டிவான விஷயம் வருது. அதுக்கப்புறம் அது அவங்களுக்கு சவாலுன்னே எடுக்கும்போது அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராகும் போது அவங்களோட இந்த பாசிட்டிவான விஷயங்கள் பாசிட்டிவான மேட்ரை அட்ராக்ட் பண்ணும்போது இனி என்னால் எந்த பிரச்சனை வந்தாலும் என்னால் அதுக்கு தீர்வை காண முடியுங்கிற எண்ணம் வந்து அவங்க மனதில் வந்துடுது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்கள் மனதில் ஒரு ப்ராப்ளமாக தோணும் போதெல்லாம் இதை என்னால் இதுக்கு பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணும்போது உங்கள் மனதில் எண்ணக்கூடிய ஒரே விஷயம் நான் யார் அப்படின்னு நீங்கள் இருக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறது தான். நீங்கள் யாராக இருக்க விரும்புகிறீங்கிறத தாண்டி உங்ககிட்ட இருக்கிற எல்லாமே பல பயிர்களோடு சேர்ந்து வளர்ந்துட்டுருக்கிற ஒரு கலை. இது நான் அல்ல. எப்படி இந்த பயிர்களோட கலை வளரும்போது இந்த கலை அற்றதை தான் நான் பயிர்னு எடுத்துக்கிறவனோ, இந்த கலைகள் தவிர்க்கப்படணும்னு நினைப்பனோ, அது மாதிரி என்னுடைய எண்ணங்களில் பாசிட்டிவான எண்ணங்கள் மட்டும்தான் நான், இந்த நெகட்டிவான எண்ணங்கள் களையப்படணும், இதை களையப்படுறதுக்கு நான் பாசிட்டிவான எண்ணங்களை முழுமையாக அந்த இடத்துல கலை வளர்றதுக்கு இடம் கொடுக்காமல் பாசிட்டிவான எண்ணங்கள்னா என்னுடைய எண்ணங்கள் நினைத்து அதை நீங்கள் உங்கள் மனது முழுமையாக நிரப்பும் போது அங்கே நெகட்டிவான எண்ணங்கள் இல்லாமலே போயிடும். அந்த மாதிரி போகும்போது உங்கள் மனநிலை, உண்மையான மனநிலை உங்களுக்கு தெரிய வரும். அதில் ஏற்படுற மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய வர்றது மட்டும் இல்லை, உங்கள் சூழ்நிலையிலேயே அந்த மாற்றம் அப்படியே பிரதிபலிக்கும். மகிழ்ச்சியான சூழலே உங்களுக்கு இருக்கும். மகிழ்ந்து மகிழ்விப்போம். குமுதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.